பங்காளிகளா எல்லாத்துக்கும் வணக்கம். பாத்துக்க மாலையா, நம்ம ஏரியாக்குள்ள பிக்கிஸ் பலம் சொல்ல நல்ல ஃபேமஸ் மாலையா. பாத்துக்க, நம்ம ஏரியாக்குள்ள வந்து புளிச்ச கத்திரிக்காய், அது நிறைய பேர் கேள்விப்பட்டுக்கவே மாட்டீங்க. பச்சை கத்திரிக்காய் பார்த்துருப்பீங்க, கத்திரிக்கலாம் பார்த்துருப்பீங்க. பாத்துங்க, சேவப்புள்ள கத்திரிக்காய் கிட்ட கொண்டாண. பாத்துக்க மாலையா, எப்படி இருக்கண்ணே? யாரு கட்ட மாட்டேன் பிள்ளையலா? மா நம்பட்ட பிள்ளையலா, அம்மா பேசுற பையலாம் எல்லாம் இருக்கீங்களா? இந்த காய் நல்லா வேவச்சு சாப்பிட்டுக்காங்கப்பா. பிஞ்சா இருக்கிறப்ப, காயா இருக்கிறப்ப அதை அறுத்து இதெல்லாம் உரிச்சு நல்லா அப்படியே போய் மிளகாய் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி அப்படியே அரைச்சி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோமா ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும்பா. ப்ரெஷர் சுகர்லாம் நல்லது. பழுத்த பிறகும் இது அப்படி இந்த அப்படி இதை இதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கலாப்பா, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குமா இல்லையா? என்ன முத முதல் கடிக்கிறப்போ மேலே இருக்கு, தோல் மட்டும் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உள்ள அப்புறம் நல்லா இருக்குமா இல்லையா? உங்ககிட்ட சொல்கிறப்ப அம்மா இதை கடிச்சு சாப்பிட்டு பழக்க பார்த்தே சொல்கிறேன், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கே சாப்பிடும் அவங்களுக்கு. காட்டு இந்தா இருக்கும்பா, நல்லா இருக்கும்பா. அந்த பிவே சிகப்பாக இருக்கும், ஆனால் காயில் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் சட்னி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது நல்லா இருக்கும்பா. வரும் வரலா, அறுத்து காட்டுறேன். நீ என்ன கூட இங்கே கிட்ட கொண்டு வரது வரலா. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கேன். இதே தோலெலாம் சாப்பிடக்கூடாது மாலையா, இப்படியே மேலே கிட்ட கொண்டு வாங்க. இதாக உள்ள வித மாதிரி இருக்கு பாருங்க, வித இந்த லைட்டை உள்ளே இருக்குது சாதா. இது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் மாலையா. இது வந்து எந்த மருந்து, இப்போ மற்றதுக்காக கூட மருந்து அடிச்சு உழப்பா இருக்க, இது சும்மா அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டு வச்சுப்பாங்க மாலையா. போய் நம்ம அவக்கடை மரம் போட்டுருக்கேன், அதே மாதிரி தான் இயற்கையாக வர்றது. பையன் வந்து நல்லா இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். இல்லையே வந்தால் இதை நான் பிடிங்கி தரேன். இதுக்கு அடுத்த வீடு நான் போடுறேன் மாலையா. இந்த மரத்தில் எப்படி இருக்கேன் பார்க்க, நல்லா இருக்கும் இல்லையா? கத்திரிக்காய் செடி முந்தி செடி செடி இருக்குல்ல, அதே மாதிரி இது இவ்வளோ பெரிய மரம், நல்லா கத்திரிக்காய் கணக்காக இது வந்து ஒரே காட்டுறேன். இன்னும் ரெண்டு மூணு வீட்டு ரெண்டு மூணு படத்தில் பார்த்து மாலையிலா. இந்த இப்படிதான் மலையில மரத்தில் இப்படிதான் மலையில தொங்க இலை, இது மரத்தோட இலை நம்ம பார்த்து கத்திரிக்காய் மாதிரி தான் மலையில இருக்கேன். சூப்பராக இருக்கும் மாலையிலா. இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே போடுற காய்கறி பூராமே இங்கிலீஷ் காய்கறின்டுவான். இப்போ இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு இது பூரா இங்கிலீஷ் காய்கறின்னு தான் மலையில சொல்லுவான். அதுக்கடுத்து பல வகையில் பார்த்தீங்கன்னா தான் அவகாடம் மரம், இதுமாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அவகாடம் மரம், இந்த புளிச்சு கத்திரிக்காய், இது மாதிரி நிறைய வீடியோ போடுற மாலையில இதுமாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க மாலையிலாம்.